அட்லீஸ்ட் என்னோட சப்ஸ்கிரைபரை வந்து இந்த கேவலமான ஒரு என்வரான்மெண்ட்லேருந்து காப்பாற்றணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் நான் இந்த வீடியோவை பண்ணுறேன். அவங்க வீடியோலாம் போட்டோன்னா ஒத்த ஒமா இப்படி தான் இருக்குது. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அவங்களாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சில நல்ல விஷயங்களை பேச போகிறோம். நான் வந்து ஒரு சாதாரண ஒரு காமன் மேனாக தான் வந்து இந்த டாப்பிக்கை ஆரம்பிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், இப்போ நாம் லாக்டவுன் ஆனதுக்கப்புறமா பெருமளவில் நம்மளை என்டர்டெயினாக வச்சுக்கிட்ட ஒரு வலைதளம்னு பார்த்தீங்கன்னா யூடியூப். நம்மளோட அதிகப்படியான டைமை பார்த்திங்கன்னா நாம் அதில் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். இதில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை, ஒரு ஒரு ப்ராப்ளம், வேலை போயிடுச்சு, ஸோ பணம் இல்லை, வியாபாரம் இல்லை, பிஸ்னஸ் படுத்துருச்சு, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை இருந்தது. இதில் அட்வைஸை கேட்குறதோ, இதில் ஜாலியாக ஒரு விஷயத்தில் நாம் மூழ்கிறதோ, இதில் ஒரு ஒரு சந்தோஷமாக நம்மளை யூடியூப்குள்ளே வச்சுக்கிறதோ ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தது. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி தான் சில நாடகங்கள், ட்ராமாக்கள் வந்து அரங்கேறியது. அதாவது நெகட்டிவ் பப்ளிசிட்டியை தேடுறவங்களோட எண்ணிக்கை அதிகமாச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நான் பேர் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், கண்டிப்பாக சொல்லி ஆகணும், மீரா மித்துன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வினிதா விஜயகுமார். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களை சார்ந்து பின்னணியில் வர ரெண்டு மூணு லேடிஸ். அதுக்கப்புறமா செம குண்டா ஒரு ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தர் புதுசாக கல்லாம் இறங்கியிருக்காரு. இவங்கெல்லாம் வந்து ஏதோ அசிங்கசிங்கமாக பேசுகிறது, அதாவது பார்த்திங்கன்னா அவங்க வீடியோலாம் போட்டோன்னா ஒத்த ஓமா இப்படி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பசங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குறதுனால தான் அவங்களோட வீடியோக்கள்லாம் ஓடிட்டுருக்கு. விஜயை பற்றி, சூர்யா பற்றி, அஜித்தை பற்றிலாம் தப்பு தப்பாக பேசுனா கண்டிப்பாக ஓடும்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வீம்புக்குன்னு நம்ம பசங்களை உசுப்பேத்தி விட்டு அவங்களோட வீடியோவை பாப்புலர் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதாவது ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி தேடிட்டு வராங்க. அவங்க பேசுகிற அந்த தரங்கெட்ட வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்டு தான் நம்ம அதுக்குள்ளே நம்ம பசங்க அதுக்குள்ளே போகிறாங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபண்ணுக்காக, ஒரு ஜாலிக்காக இவங்க ஏதோ ஒத்தவமான பேசுகிறாங்க அப்படின்னு வந்து நீங்கள் யோசித்து வீடியோக்குள்ளே போகலாம். பட் உண்மையிலேயே இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய டிவி ஷோ தான். இவங்க எல்லாருக்குமே பிக்பாஸில் வந்து ஒரு தொடர்பு இருக்குது. அடுத்த பிக்பாஸில் பார்த்தீங்கன்னா யூடியூபர் ஒருத்தரை வந்து எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸோ ரொம்ப விமர்சிக்கிற அளவுக்கு பேசப்படுற நபரை மட்டும்தான் வந்து இந்த பிக்பாஸ்க்குள்ளே இழுப்பாங்க. சில பேர் வந்து இந்த மீரா மித்துனை திட்டி, சில பேர் வந்து இந்த வனிதா விஜயகுமாரை திட்டி, ஸோ இந்த மாதிரி வந்து அவங்கள பேஸ் பண்ணி சில பேர் வந்து அசிங்கசிங்கமாக பேசி, ஸோ அவங்க பாப்புலாரிட்டியை தேடிக்கிறாங்க. ஸோ காரணம் இதுக்கு எல்லாமே என்னென்னா பிக்பாஸ்க்குள்ளே சான்ஸ் கிடைச்சிடாதா அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் வந்து அவங்க இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அடித்து சொல்கிறேன், ஒரு மிகப்பெரிய டிவி நிறுவனத்துக்கு வந்து இதில் பங்கு இருக்குது. அவங்களும் இவங்களெல்லாம் வளர்த்து விட்டுட்டு வராங்க. ஸோ அதுதான் உண்மை. நம்ம அந்த அரசியல் புரியாமல் நம்ம பாட்டின இதை ஜாலியாக இருக்குது, ஃபன்னாக இருக்குது, இது சூப்பராக பேசுது அசிங்கசிங்கமாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒருவேளை இந்த டிவி ஷோ பண்ணுற அந்த டிவி நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் அந்த நோக்கம் இல்லைனாலும், இதுக்கப்புறம் இவ்வளோ ஃபேமஸாக இருக்கிற இவங்கள வச்சு அந்த டிவி ஷோவை ரன் பண்ணால் கண்டிப்பாக அந்த டிவி ஷோ ஹிட் ஆகும்ன்றது தான் அந்த டிவி கம்பெனியோட நோக்கமாக இருக்கும். ஸோ அதனால் முழுக்க முழுக்க அந்த டிவி ஷோக்குள்ளே போகணுங்கிறது மட்டும்தான் இவங்களோட நோக்கம். அதுக்காக நம்மளை வந்து ஒரு பகடக்காயாக யூஸ் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு என்டர்டெயின் பண்ணாதீங்க. இவ்வளோ நாள் இல்லாமல் திடீர்னு தான் இவங்க இது எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாங்க. மேட்டர் என்னன்னா, இப்போ தான் வந்து சீசன், அடுத்த சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மக்களுக்கு வந்து எந்த விதமான ட்ராமாவும் இல்லை, எந்த விதமான நாடகங்கள் கம்மியாயிடுச்சு. ஸோ அடுத்து இவங்க புதுசு புதுசாக ஓன் நாடகத்தை கொண்டு வராங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கண்டுக்காமல் விட்டாலே காணாமல் போகிற ஆட்கள் தான் அவங்கெல்லாம். எனக்கெல்லாம் எங்கள் வீட்டிலலாம் பிக் பாஸ் பார்க்க மாட்டோம், நான் பார்க்க மாட்டேன், ஒய்ஃப் பார்க்க மாட்டேன், எங்கள் வீட்டில் யாருமே பார்க்க மாட்டோம். இந்த மாதிரியான ஷோலாம் வந்து ரொம்ப கம்மி. ஆனால் எனக்கு தொடர்ந்து இவங்க பேசிகிட்டு இருக்கிற இந்த வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு சஜஷனில் வருது. கிளிக் பண்ணாலே அப்படியே காதை பொத்திக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவ்வளோ வர்ஸ்ட்டாக இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் என்டர்டெயின் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. அது காணாமல் போயிடும், இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். ஏன்னா இவங்கெல்லாம் அப்படி தான் இருந்தாங்க. ஸோ இப்போ சும்மா அவங்களுக்கு தெரியும், விஜயை பற்றி பேசினா அப்படியே ஃபேமஸ் ஆகலாம், இல்லை அஜித்தை பற்றி தப்பாக பேசினா, இது எல்லாத்தையும் கேட்டுட்டு பெரிய மனுஷன் அவங்க எல்லாம் கரெக்டாக தான் இருப்பாங்க, அவங்களெல்லாம் தெரியும், இதெல்லாம் வந்து போகிற ஒரு விஷயந்தானே. ஸோ உண்மையிலேயே வந்து கண்டிக்கத்தக்க ஒன்று, நாம் கண்டுக்காமல் விட்டால் காணாமல் போகிற இந்த ஆட்களை தயவு செஞ்சு வளர்த்து விடாதீங்க. இவங்க சும்மா இப்போது பேசு பொருள் ஆகிட்டாங்கன்ன உடனே இதிலேருந்து பிட் எடுத்து போட்டே பொழைச்சிட்டு இருக்கிற சில சேனல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு தேவையே இல்லை. அப்படிலாம் போகணும், அப்படிலாம் பண்ணணும் ஒரு அவசியமே இல்லை. நான் ஏன் இதை பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வலிக்குது. எனக்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு மேட்ரு இது. ஆரோக்கியமான ஒரு விஷயமா
எனக்கு தெரியவே இல்லை இது. ஏன்னா அவங்க வீண் பப்ளிசிட்டி தேடிக்கிறதுக்காக, அவங்க தன்னை வளர்த்துக்கிறதுக்காக, ஒரு எவ்வளோ கேவலமாக போனாலும் தான் வளர்ந்துடணுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிற ஆட்கள் தான் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே. இல்லை அடுத்த லெவலுக்கு அவங்க தன்னை எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு 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 வழியை தான் தேடிட்டு இருக்காங்க. அதை நெகட்டிவில் தேடிட்டு இருக்காங்க. அது தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் வந்து இதை ஆதரிச்சுட்டே இருக்கோம். யூடியூப் பார்த்தீங்கன்னா ஒரு கடல், அந்த கடலில் நீங்கள் என்ன தேடி போகிறீங்கன்றது தான் வந்து இங்கே மேட்ரு. ஸோ நீங்கள் நல்ல விஷயத்தை தேடி போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதாக கிடைக்கும். நிறைய குப்பையை தேடி போனீங்கன்னா இந்த மாதிரி குப்பை தான் கிடைக்கும். இதெல்லாம் குப்பை சப்ஜெக்ட், குப்பையான மேட்ரு. தயவு செஞ்சு கண்டுக்கே கண்டுக்காதீங்க. போகிற போகலை காணாமல் போகிற மேட்ரு அது, அப்படியே விட்டுருங்க. அட்லீஸ்ட் என்னோடய சப்ஸ்கிரைபரை வந்து இந்த கேவலமான ஒரு என்விரான்மெண்ட்லேருந்து காப்பாற்றணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் நான் இந்த வீடியோவை பண்ணுறேன். இது பெரிய அரசியல். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிவி சேனலுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. அவங்க பணம் கொடுத்து இதெல்லாம் பண்ணிட்டு வராங்க. இல்லைனா இவங்கெல்லாம் திடீர்னு முளைச்சி, அதாவது ரொம்ப கஷ்டம். யூடியூப்பில் நம்ம ஒரு ஆள் வரணுன்றதெல்லாம் வந்து முடியவே முடியாது, அவ்வளோ கஷ்டம். ஆனால் திடீர்னு இவங்க வளர்ந்து வராங்கன்னா நெகட்டிவ் பப்ளிசிட்டி மட்டும் இல்லை, இதுக்கு பின்னணியில் பல பேரோட கைவேலைகள் இருக்குது. ஸோ அதனால் தயவு செஞ்சு இதில் மாட்டிக்காதீங்க. என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு நான் இதை சொல்லணும்னு நினச்சேன், ஸோ சொல்லிட்டேன். கண்டிப்பாக எனக்கே இந்த வீடியோ பிடிக்கல, ஒரு வர்ஸ்ட் வீடியோ தான் சொல்லுவேன் என்னோடய இதில். உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதுதான் சொன்னேன். நன்றி, வணக்கம்.